ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையடிலைட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே ஈஸியான ரெண்டு ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரவா லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கப்புறம் ரொம்பவே ஈஸியாக அரிசி மாவு வச்சு முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ரவா லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. முந்திரியும் திராட்சையும் வறுத்துக்க போகிறோம், அதனால் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. முந்திரி கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ரவா லட்டு சாப்பிடும்போது அந்த முந்திரி கடிப்படலை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். முந்திரியை சேர்த்துட்டு லேசாக பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூடவே திராட்சையும் சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பும் திராட்சையும் சேர்த்து வறுத்துட்டு வேற ஒரு தட்டில் மாற்றி எடுத்துக்கோங்க. இதே நெய்யில் தான் நம்ம ரவையும் வறுத்துக்க போகிறோம். ரவா லட்டு எப்போவுமே நீங்கள் செய்கிற அன்னைக்கு சாப்பிட்றத காட்டிலும் மறுநாள் நல்லா ரவையெல்லாம் ஊறி சாப்பிடும்போது தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எப்போதுமே நீங்கள் மறுநாள் வச்சு சாப்பிடுங்க. ரவா லட்டு சாப்பிட்ணுன்னா முத நாளே நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா மறுநாளைக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ திராட்சை முந்திரி நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இது கூடவே ஒரு கப் அளவுக்கு நான் ரவை சேர்க்குறேன். நீங்கள் எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கோங்க. இனிப்பு கரெக்டான அளவாக இருக்கும். ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கிட்டு இந்த ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த ரவை பச்சை வாடையெல்லாம் போய் நல்லா ஒரு கலர் வரணும். ரவை கருகிடக்கூடாது. அப்போ ரவா லட்டோடைய கலர் வந்து நம்மளுக்கு மாறுதலாக தெரியும். இப்போ எனக்கு ரவை ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ரவை எடுத்த ஒரு கப் அளவுலே ஒரு கப்பு ஜீனி எடுத்திருக்கேன். நாலஞ்சு ஏலக்காவும் வச்சுருக்கேன். இப்போ ரவை பாதி அளவுக்கு எடுத்து மிக்சியில் அடிச்சுக்கிறலாம். ஜீனி ஏலக்காவும் மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. பாதி ரவை இருக்கட்டும், நான் பாதி ரவை இப்போ மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடுறேன். பவுட்ரு பண்ணிக்கிடுவோம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்த ரவை இது கூடயே சேர்த்துருங்க. அரை கப் அளவுக்கு எடுத்து அரைச்சி வச்சுருக்க ரவை இதோட சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கப் அளவுக்கு ஜீனியும் ஏலக்காய் நாலஞ்சு சேர்த்து அடிச்சுக்கோங்க. தனியாக ஏலக்காய் வந்து பவுட்ரு பண்ண முடியாது, அதுக்காக தான் ஜீனி கூட சேர்த்து பவுட்ரு பண்ணுறோம். இதெல்லாம் ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறமா வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பும் திராட்சையும் சேர்த்துக்கோங்க. வறுத்த முந்திரி திராட்சையும் சேர்த்துட்டு நீங்கள் இது கூடவே விருப்பப்பட்டீங்கன்னா தேங்காய் பூ கொஞ்சம் நெய்யில் வறுத்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உருக்கி வச்சுருக்க நெய்யை சேர்த்துக்கோங்க. நான் 100 கிராம் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. லைட்டாக நெய் சூடாக இருக்கிறதுனால நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு கிண்டிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு இதுக்கப்புறம் நல்லா கையை வச்சு பிசைஞ்சு கொடுத்துருங்க. கெட்டியாக எதுவும் இல்லாமல் நல்லா உதிரியாக வரட்டும். அதுக்காக தான் கை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு சிலர் வந்து ரவையை ஃபுல்லாகவுமே மிக்சியில் அடிச்சிருவாங்க. ரொம்பவும் அடிச்சுட்டு அந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சோன்னா மாவு உருண்டை மாதிரி இருக்கும். இப்போ கையை வச்சு நல்லாவே ரவையை பிசைஞ்சு கொடுத்தாச்சு. இது கூடவே 5 ஸ்பூன் அளவுக்கு நான் கொஞ்சமாக பால் காய்ச்சின பால் சேர்க்குறேன். இதே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த ரவையெல்லாம் நல்லா ஊறி மறுநாள் சாப்பிடலாம். அப்போ தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. இது அழகாக உருண்டை பிடிச்சிருங்க. கொஞ்சம் நல்லா டைட்டாகவே பிடிங்க. லட்டு உடையாமல் இருக்கிறக்காக தான் கொஞ்சம் டைட்டாக பிடிக்க சொல்கிறேன். இந்த மாதிரி நல்லா டைட்டாக உருண்டை பிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஜீனி ரவை எல்லாம் செட் ஆயிரும். ரவா லட்டு ரொம்பவே அருமையாக உடையாமல் உங்களுக்கு ரொம்ப நாள் கெடாமையும் ரொம்ப அழகாக சூப்பராக வரும். கண்டிப்பாக அதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ரவா லட்டை. இதுக்கப்புறம் நம்ம முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முறுக்கு செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு நான் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். 1 கப் அரிசி மாவுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையை நான் பவுடர் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவும் சேர்த்துக்கோங்க. பொரிகடலை மாவு அதிகமாகிடுச்சுன்னா உங்களுக்கு முறுக்கு வந்து உடைய ஆரம்பிச்சிரும். கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க முறுக்குக்கு. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ஓமம், 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். நீங்கள் கருப்பு எள்ளு இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வீட்டில் அரிசி மாவு இருந்தாலே நீங்கள் உடனடியாக இந்த மாதிரி முறுக்கு செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். முறுக்கு மாவு நம்ம அரைச்சி அதை ரெடி பண்ணமுன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். வெயிலில் காய வைக்கணும். மழை நேரத்துலலாம் இந்த மாதிரி நீங்கள் ரொம்பவே ஈஸியாக முறுக்கு செய்யலாம். இப்போ கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துட்டு இது கூடவே உருக்கி வச்சுருக்க நெய் சேர்த்து கையை வச்சு பிசைய போகிறேன். நெய் சூடாக இருந்தால் பார்த்து பிசைங்க. மாவை கையில் சூடாயிரும். லைட்டாக அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெய் வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டால்டாக இருந்தாலும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இடியாப்பம் மாவு அளவுக்கு நம்மளுக்கு அந்த பதத்தில் இருக்கணும் மாவு. ரொம்பவும் கெட்டியாக இருந்தால் பிழிய முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ மாவு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. முறுக்கு மாவு 10 நிமிஷத்தில் ரொம்பவே ஈஸியாக அந்த முறுக்கை செய்யலாம். நீங்கள்
முறுக்கு அச்சுலேயே நான் முள் அச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். இதை எடுத்துக்கிட்டு நீங்கள் முறுக்கு பிழிகிற அச்சில் இந்த மாதிரி மாவை சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த தட்டில் நான் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன், அப்போ தான் முறுக்கு பிழியும் போது நம்மளுக்கு ஒட்டாமல் எண்ணெயில் விழுகும் அழகாக. எந்த சைஸில் உங்களுக்கு முறுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்பவே ஈஸியாக நீங்கள் இந்த முறுக்கை செய்யலாம். உடனடியாக 10 நிமிஷத்தில் ரெடியாயிரும் இந்த முறுக்கு. இப்போ இது எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. முறுக்கு சேர்த்ததுமே நீங்கள் ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு பொறிச்சு எடுக்கணும். பொறிகடலை மாவு அதிகமாகிருச்சுன்னா கண்டிப்பாக முறுக்கு உடஞ்சி தான் வரும். அதனால் பொறிகடலை மாவு மட்டும் அளவாக சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் இருந்தால் போதும். 1 கப்பு அரிசி மாவுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு பொறிகடலை மாவு இருந்தால் போதும். ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு இந்த மாதிரி பொறிச்சு எடுக்கலாம். லேசாக ஒரு பக்கம் பரட்டி விடுங்க. இந்த முறுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முறுக்கெல்லாம் நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லா முறுக்கையும் எடுத்துடலாம். சூப்பராகவே முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. அரிசி மாவு மட்டும் இருந்தால் போதும். நீங்கள் எப்போ வேணாலும் இந்த மாதிரி முறுக்கை வீட்டில் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே ஈஸியாக இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரவா லட்டு எப்படி செய்கிறதுனும், அரிசி மாவு வச்சு ரொம்பவே அழகாகவும் டேஸ்டியாகவும் எப்படி முறுக்கு பண்ணுறதா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். இதெல்லாம் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் செமையாldelight சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.